உலகம் எப்படி அழியும் என்பதற்கு ஏழு விதமான அபாயங்கள் இருக்கின்றன. இந்த ஏழு அபாயங்கள் மூலமாகத்தான் உலகம் அழியும் என்று அந்த கட்டுரையிலே அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒன்று, நமக்கெல்லாம் தெரிந்த சுனாமி. இதை போன்ற ஒரு மெகா சுனாமி, சமுத்திரத்திலிருந்து மிகப்பெரிய சுவர் போன்ற ஒரு கொள்ளளவு நீரை சுனாமியால் நிலத்துக்கு இடம் மாற்றிவிட முடியும். கடலின் அடிமட்டத்தில் ஏற்படுகிற நிலநடுக்கம் அல்லது எரிமலை வெடிப்புகள் ஆகியவற்றால் இது நேரிடும் என்று சொல்லி, ஆப்பிரிக்காவினுடைய வடமேற்கு கடற்கரையில் உள்ள தீவான லா பால்மா சமுத்திரத்துக்குள் அமிழ்ந்து விடுகிற ஆபத்து இருக்கிறது, அப்படி அமிழ்ந்து விட்டால் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய மெகா சுனாமி ஏற்பட்டு அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய நகரங்களெல்லாம் காலியாகும் என்று, உலகம் அழிவதற்கு இது ஒரு வழியாக இப்படி அழியலாம் என்று சொல்கிறார்கள். அதேபோல ஆண்ட்ரோமீடா என்பது நம்முடைய சூரிய குடும்பம் இருக்கிற இந்த பால்வெளியைப் போல இன்னொரு மண்டலம் இருக்கிறது, நட்சத்திரங்களுடைய மண்டலம். அந்த மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த பல நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய அந்த மண்டலத்தினுடைய பெயர் ஆண்ட்ரோமீடா. வானிலே உள்ள பெரிய விண்மீன் மண்டலங்கள் அனைத்தும் நம்மை விட்டு வெகு வேகமாக விலகிச் செல்கின்றன. ஆனால் M31 என்று சொல்லுகிற ஆண்ட்ரோமீடா என்கிற விண்மீன் மண்டலம் மட்டும் நமது பால்வெளி திரளை நோக்கி வெகு வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. தற்போது அதனுடைய வேகம் நொடிக்கு 120 கிலோமீட்டராக இருக்கிறது. ஆனால் இந்த வேகத்தில் அது பூமியை வந்து அடைய வேண்டுமானால் 5000 மில்லியன் ஆண்டுகளாகும். இது உலகம் அழிவதற்கு ஒரு இன்னொரு வாய்ப்பாக அறிவியலாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதேபோல சூரியனுடைய மரணம், மனிதர்களுடைய மரணத்தை தான் நாம் அறிவோம், சூரியனுடைய மரணத்தை பற்றி சொல்கிறார்கள். ஆண்ட்ரோமீடா என்கிற அந்த நட்சத்திர மண்டலம் நம்மை தாக்காவிட்டால் சூரியன் குத்து மதிப்பாக 5000 மில்லியன் ஆண்டுகளில் அந்த ஒளியை, ஒளி மூழ்கிற ஆற்றலை இழந்துவிடும். சூரியனின் உதவியாலே தான் நமது சமுத்திரங்கள் நீருடன் இருக்கின்றன, தாவரங்களும் விலங்குகளும் உயிர் வாழ்கின்றன. சூரியன் இறந்து போனால் நாமும் இறந்து போவோம் என்று உலக அழிவுக்கு சூரியனுடைய மரணத்தையும் ஒரு காரணமாக விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். இதை போலவே உலகளாவிய அணு ஆயுத யுத்தம், இந்த யுத்தம் ஏற்படுமையானால் அணு ஆயுத நாடுகள் வைத்து கொண்டிருக்கிற நாடுகள் தவறாக அங்கிருக்கிற ஏதாவது ஒரு ஆட்சியாளர் அந்த பொத்தானை, அணு ஆயுதங்களை வெடித்து சிதறக்கூடிய அந்த கட்டளை இருக்கக்கூடிய பொத்தானை அமுக்கிவிட்டால் அணு ஆயுத போர் ஏற்பட்டு உலகம் அழிந்து விடும் என்று உலக அழிவிற்கு இதையும் ஒரு காரணமாக சொல்கிறார்கள். அதேபோல உலகளவில் ஒரு கொள்ளை நோய் தாக்கலாம். 1918 ஸ்பானிஷ் நாட்டிலே இன்ஃப்ளூயன்சா என்ற நோய் உலகை தாக்கி 6 மாத காலத்தில் 5 கோடி மக்களை கொன்றது. இன்று மக்கள் அதிக ஜன நெருக்கடி உள்ள இடங்களிலே வசிக்கிறார்கள். கண்டங்களுக்கு இடையிலான தொடர்புகளும் அதிகமாகிவிட்டன. 1918 ஏற்பட்ட ஸ்பானிஷ் இன்ஃப்ளூயன்சா போல இன்னொரு ஒரு கொடிய நோய் வந்தால் உலகமே காலியாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று உலக அழிவுக்கு அதையும் ஒரு காரணமாக சொல்கிறார்கள். இன்னொரு காரணம், நாம் வாழுகிற பிரபஞ்சம் லட்சக்கணக்கான ஆண்டுகளாக சூரியனை சுற்றி நமது பூமி சுற்றுவதைப் போல அமைந்திருக்கிறது. ஆனால் பூமி கொஞ்சம் நகர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. குறிப்பிட்ட புள்ளியை தாண்டி அந்த அச்சை விட்டு பூமி விலகிவிட்டால் மிக பயங்கரமான விளைவுகளை நாம் எதிர்பார்க்கலாம் என்றும் விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். அதைப் போலவே வானத்திலே இருக்கக்கூடிய கருந்துளை, கருப்பு ஓட்டை, கற்பனை செய்து பார்க்க முடியாத இந்த ஈர்ப்பு விசை கொண்ட அந்த கருந்துளை நம்முடைய கோள் குடும்பத்துக்கு பக்கத்திலே வந்தால் பூமி மொத்தமும் நாசமாகி போகும். அது அதிகப்படியான மின்காந்த கதிரியக்கம் மேகங்களாலும் கோள் குடும்பத்தை சுற்றிய வாயுக்களாலும் உருவாக்கப்பட்டு நமது பூமி அழியும் என்று, இப்படி 7 விதமான வழிகளில் பூமி அழியும் என்று இதையெல்லாம் பட்டியலிட்டு இந்த சண்டே இந்தியன் 8 அதிலும் குறிப்பாக 21 டிசம்பர் 2012 அழியும் என்று போட்டார்கள். அவர்கள் போட்டிருக்கிற இந்த 7 விதமான அபாயங்களில் பூமி அழிவதென்றாலும் கூட இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு ஆகும், 1000000000 ஆண்டுகள் ஆகும்.